எல்லாருக்கும் வணக்கம். கொரோனா ஸ்ப்ரெட் ஆகுறத தடுக்கணும் அப்படிங்கிற நடவடிக்கைக்காக 144 தடை உத்தரவு 21 டேஸ்க்கு வந்து இருக்க போகுது அப்படிங்கறது ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அதை கேட்டோன்னு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்திருக்கும். பிகாஸ் பர்சனலா எல்லாருமே எக்கனாமிக்கலா பயங்கரமா அஃபெக்ட் ஆவாங்க, இன்க்ளூடிங் மீ. எனக்கும் தான் எப்படி ஷோஸ் ப்ரோக்ராம்ஸ் இல்ல, அதுதான் சோர்ஸ் ஆஃப் இன்கம், அது இல்லைங்கும் போது கண்டிப்பா கஷ்டம் தான். சோ இதே மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலியுமே பர்சனலா பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்காங்க எக்கனாமிக்கலா. பட் அது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது வந்து நம்மளுடைய ஹெல்த், நம்மளோட உயிர் ரொம்ப முக்கியம். சோ கொரோனா வந்து ஆக்சுவலி சைனால ஜான்ல வரும்போது நமக்கு இந்த அளவுக்கு ஒரு டஃபான சிச்சுவேஷன் நம்ம கண்ட்ரிலயும் வரும் அப்படின்னு வந்து கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப அதை சீரியஸா எடுத்துக்கவே இல்லை. சோ அதே இப்ப நம்ம அந்த டஃபான சிச்சுவேஷன்ல இருக்கும் அப்படிங்கும் போது இப்போ நம்ம எல்லாருமே அதை சீரியஸா எடுத்துக்கிட்டே ஆகணும். சோ இந்த 144 தடை உத்தரவு எதுக்காக போட்டிருக்காங்கறத கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். பிகாஸ் கொரோனா வந்து அதுக்கான மருந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. பட் பாசிட்டிவா எந்த ரிசல்ட்டும் இது வரைக்கும் வரல அப்படின்றாங்க. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே மருந்து நம்மளை நம்மளே காப்பாத்திக்கிறது தான், பிரிவென்ஷன் தான், அது நம்ம கையில தான் இருக்கு. சோ கொரோனா நமக்கு வராம இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல். வந்துருச்சு அப்படின்னா நம்ம கையில எதுவுமே இல்ல. சோ வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்கணும், நமக்கு அது அஃபெக்ட் ஆகாம இருக்கணும், கொரோனா நம்ம அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா அது நம்ம கையில தான் இருக்கு. சோ கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கும் போதே நம்ம சேஃபா இருக்க ஆரம்பிக்கிறது தான் நம்ம ரொம்ப புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லணும். சோ கண்டிப்பா எல்லாரும் எங்கெங்க இருக்கீங்களோ அங்கேயே இருங்க, தயவுசெய்து வீட்டு விட்டு வெளியே போகாதீங்க. எல்லாருமே கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் தான். இந்த கொரோனாவால நம்ம அனுப்பிச்சு விட்டுட்டு நமக்கு அதுக்கடுத்து ஏகப்பட்ட வேலை இருக்கு. இதுல லாஸ் ஆனது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வச்சு ஒர்க் பண்ணும், எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணும், இன்னும் நிறைய டஃபான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும். வீட்டு விட்டு வெளியே போகாம இருக்கணுங்கிறத திரும்ப திரும்ப சொல்றாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா அது ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படிங்கறது எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே சீரியஸா இருங்க. இந்த 21 டேஸ், இந்த 3 வீக்ஸ் ஃபுல்லா நம்ம லாக்டவுன்ல இருக்கலாம் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி. சோ அது நம்மளோட நம்மளை காப்பாத்துறதுக்காக அவங்க கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கும்போது அதை கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதை தவிர நமக்கு வேற வழியே கிடையாது அப்படின்றதுனால பிளீஸ் எல்லாருமே வீட்லயே இருங்க, வெளியே எங்கேயும் போகாதீங்க. சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அந்த சிச்சுவேஷனை பிரேக் பண்ணிட்டு அடுத்த பல விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றதுனால பிளீஸ் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த சிச்சுவேஷன் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்றோம். கொரோனாவை அனுப்பிட்டு அடுத்த வேலையை பாக்குறோம். ஓகே, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரித்விகா பேசுறேன். புதுசாக நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல, ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் இருக்குது. இன்றைக்கி மாலை 6 மணிலேருந்து 144 தடை உத்தரவு அமலுக்கு வந்திருக்கு. பட் ஸ்டில் பீப்புள் ஆர் ரோமிங் இன் ஸ்ட்ரீட். இன்னும் பார்த்துட்ருக்கேன், ரோட்டில் போயிட்டுருக்காங்க, வண்டியில் போகிறாங்க, 2 பேர் 3 பேர் சேர்ந்து போகிறாங்க. இதோட சீரியஸ்னஸ் என்ன அப்படின்னு தெரியாமல் இன்னும் வந்து கூலாக எனக்கெல்லாம் கொரோனா வராது, அந்த வைரஸ்லாம் என்ன வந்து அட்டாக் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் ஏன் இருக்கணும் அப்படின்ற சீரியஸ்னஸை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. 100 கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருக்கிற இந்த இந்தியாவில் 100,000 வென்டிலேட்டர்ஸ் தான் இருக்குது. இந்த வைரஸ் அட்டாக் பண்ணவங்களை வென்டிலேட்டர்ஸில் தான் வைக்க முடியும். நீங்கள் வெளியே போய் இன்னும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா எத்தனை பேரை வந்து வென்டிலேட்டர்ஸில் வச்சு சிகிச்சை கொடுக்க முடியும்? அதுக்காக தான் இந்த 144 போட்டிருக்காங்க. அதோட சீரியஸ்னஸ்ஸை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சென்னையில் ஃப்ளட் வந்தது. அப்போ ஒரு 10-15 நாள் நம்ம யார் வீட்லேயும் கரண்ட் கிடையாது, டிவி கிடையாது, செல்ஃபோன் டவர் கூட கிடையாது, நம்ம பக்கத்தில் யாருக்கும் ஃபோன் பண்ணி கூட கேட்க முடியாத நிலமையில் இருந்தோம். அப்போ எல்லோரும் வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே கரண்ட் இருக்குது, என்டர்டைன்மெண்ட் இருக்குது, டிவி இருக்குது, செல்ஃபோன் டவர் இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணலாம், சேட் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நீங்கள் வீடியோ காலில் பேசலாம். அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் இருந்தும் ஏன் வீட்டில் இருக்க மாட்டீங்க? நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் தான் சேஃப். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.